ஹலோ மக்களே, வெல்கம் டு நம்ம தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ். எக்ஸ்க்ளூசிவ் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எஸ், ரொம்பவே பாப்புலரான ஒரு சின்ன திரை நடிகர் சீரியல்ல இருந்து நானே ரீப்ளேஸ் ஆகல. என்னை வந்து எனக்கே தெரியாம என்னை ஏமாத்தி இந்த ரீப்ளேஸ்மெண்ட் ரோல் நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாம நான் கம்ப்ளைண்ட்மே ஹெட் ஆஃபீஸ் வரைக்கும் போயிட்டு கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யார் அந்த ஆக்டர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜி தமிழ்ல ரீசெண்டா லான்ச் ஆன வள்ளியின் வேலன் சீரியல். இந்த சீரியல்ல ஒன் ஆஃப் த மெயின் லீடா ஆக்டர் சாக்ஷி சிவா சார் வந்து ஆக்ட் பண்ணியிருக்காங்க, ரத்னவேல் பாண்டியன் அப்படின்ற கேரக்டர்ல. இதுல ஹீரோயினுடைய அப்பா கேரக்டர்ல ஆக்ட் பண்ணிருந்தாங்க. செம்ம ஆப்டா இருந்துச்சு அந்த ரோல் அவருக்கு. பட் சடனா அந்த கேரக்டர் ரீப்ளேஸ்மெண்ட் ஆன மாதிரி ரெண்டு நாளைக்கு முன்னாடி பாண்டியனாங்க. கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன். அவங்க வந்து ஸ்ட்ராங்கான ஒரு நோட்டீஸ் வந்து இவர் மேலே இஷ்யூ பண்ண இருக்காங்க. அண்ட் அவர் மேலே மட்டும் இல்லை, மற்றபடி அந்த சீரியலுடைய ப்ரொடியூசர் இருக்காங்க இல்லையா, யாத்ரா மீடியா, ஜான் ஜாக்கப் அட்டைக்குளம், அவங்க மேலேயும், அப்புறம் ப்ரொடக்ஷன் யாத்ரா மீடியா ஒர்க்ஸ் மேலேயும், மெயினாக ஜி தமிழ் சேனலுடைய ஃபிக்ஷன் ஹெட்டாக இருக்க ரமணகிரி வாசன், இவங்க எல்லார் மேலேயுமே வந்து நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். ஆல்ரெடி நான் கம்ப்ளைண்ட் வந்து ஜி என்டர்டெயின்மெண்ட் மெயின் ஆஃபீஸ் இருக்கும் இல்லையா மும்பையில், அங்கேயுமே வந்து நான் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ சூன் அவங்க மேலே வந்து ஆக்ஷன் எடுக்கப்படும். இந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸோடைய கிரியேட்டிவ் டைரக்டர் தேவன் சார்லஸ் அப்படின்றவங்க தான் அவனால ரொம்பவே சீப்பா பிஹேவ் பண்ணியிருக்காங்க. அவர் வந்து ரமணகிரி வாசனோடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட் அப்படின்றதையுமே அவர் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காரு. ரெண்டு பேரும் சேர்ந்து ரொம்ப வருஷம் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ ட்ரூத் இஸ் அபவுட் டு கம் வெரி சூன் அப்படின்னு சொல்லி அந்த கமெண்ட் பார்த்ததுமே ரொம்பவே ஷாக்கா இருந்துச்சு. எந்த அளவுக்கு பெரிய இஷ்யூவா இருந்துச்சுன்னா, ஜி ஹெட் மேலேயே ஜி தமிழோடைய மெயின் ஆஃபீஸ் மும்பைக்கே கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்றது நமக்கு புரிய வருது. ஸோ இந்த ரீப்ளேஸ்மெண்ட் அவருக்கே தெரியாம நடந்த ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்றதையும் அவர் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காரு. ஸோ சூன் இதுக்கான ஆக்ஷன் வந்து எடுக்கப்படும், உண்மைகளும் வெளியே வரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகே மக்களே, நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.